முதியவர்களின் நலனில் மகிழ்ச்சி கண்டு இந்தியாவின் முன்னணி அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டியாக உருவெடுத்திருக்கும் அத்துல்யா இப்போது மதுரை வாயிலில். ஸோ நிறைய பேருக்கே வந்து கெட்ட குழப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல குழப்பை வந்து எப்படி ஜாஸ்தி பண்ணணுன்ற க்வெஸ்டன் நிறைய பேருக்கே இருக்கும். இது எப்படி ஜாஸ்தி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணியாகணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட் வந்து அதில் ப்ளே ஆகும், எக்ஸசைஸ் இருக்குது, அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், உங்களோட ஸ்லீப், இதெல்லாமே உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ நீங்கள் டயட்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எவ்ரி மீல் வந்து உங்களுக்கு முக்கியம். ஸோ ஒரு ஒரு மீலையும் நீங்கள் எவ்வளோ ஃபைபர் சாப்பிட்றீங்கன்றது முக்கியம். ஸோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் இட்லி ஒரு சட்னி சாப்பிட்றீங்க, இல்லைனா ஒரு பொடியோட சாப்பிட்டீங்கன்னா, அந்த மீல் உங்களுக்கு ஃபைபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃபைபரை நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்னா, அந்த சட்னியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காய்கறி போட்டு நீங்கள் ஒரு சட்னியாக சாப்பிட்றது, இல்லைனா அதோட ஒரு பழமாக எடுத்துக்கிறது, ஒரு ஃப்ரூட் ஜூஸாக குடிக்காதீங்க, ஒரு பழமாக சாப்பிடுங்க, இல்லைனா மோர் குடிக்கிறீங்கன்னா மோரில் கூட நீங்கள் சியா சீட்ஸு, அதே மாதிரி சப்ஜா விதைகள், இல்லைனா ஃப்ளாக் சீட் பவுடர் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃபைபர் கண்டென்ட் அந்த மீலுக்கு வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா, லஞ்சில் வந்து அந்த மீல் பிளேட்டை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பிளேட்டை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃப் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், லைக் அரௌண்ட் 250 grams of vegetables, different colored vegetables ஆ சாப்பிடுங்க. நம்மளோட யூஷுவல் நாட்டு காய்கறி எல்லாமே நீங்க சாப்பிடலாம், பொரியலாவோ கூட்டாவோ இல்லைனா சாலடாவோ சாப்பிடுறது, இல்லைனா ஒரு அவியல் மாதிரி மோர் குழம்பு மாதிரி இப்படியும் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஹாஃபை வந்து நீங்க ப்ரோட்டீனாவும் கார்போஹைட்ரேட்ஸாகவும் நீங்க டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸ் நீங்க எடுக்கும் போது உங்களோட ஃபைபர் கண்டென்ட் வந்து அந்த மீல ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஈவினிங் 4 மணிக்கு வந்து ஃப்ரைட் ஸ்நாக்ஸா அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. வேற என்ன ஹெல்தியான சாய்ஸஸ் எடுத்துக்கலாம்னா, நட்ஸ் எடுத்துக்கலாம், பழம் மாதிரி சாப்பிடலாம், இல்லைனா ஒரு சுண்டல்ல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்கிறது, பேல்பூரியா சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துக்கும் போதும் ஃபைபர் அங்கிருந்து மீல்லையும் ஜாஸ்தியாகும். அண்ட் டின்னரும் வந்து கண்டிப்பாக ஒரு 7-8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு தூங்கும் போது லைட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் டின்னரோட கண்டிப்பாக ஒரு கப் பொரியல் சாப்பிட்றது, இல்லைனா சூப் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லைனா ஒரு ஸ்டர் ஃப்ரைட் மாதிரி எடுத்துக்கிறது, ஒரு மத்தியானம் ஒரு அவியல் செஞ்சுருக்கீங்களா, நைட் வந்து ஒரு அடையோட சாப்பிட்றது, இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ வெஜிடபிள் கண்டென்ட் ஜாஸ்தியாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4-5 teaspoons ஆஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே எக்ஸஸாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு வீட்டில் எல்லாருக்கும் காமனாக குக் பண்ணும்போது ஆயில் கன்சம்ஷன் வந்து நீங்கள் அது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ 4-5 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா, எவ்வளோ ஆயில் வந்து மாதத்துக்கு வாங்குவீங்க, வாரத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது செப்பரேட்டாக எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 4-5 teaspoons ஆஃப் ஆயில் அப்படின்றது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் வாங்கி சாப்பிட்றது ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்வளோ, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் வெளில வாங்கி சாப்பிடும்போது ட்ரான்ஸ்ஃபேட்டுன்றது ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணுறாங்க, ரீகுக் பண்ணுறாங்க, ஒரு திருப்பி அந்த ஆயிலே ரீயூஸ் பண்ணி குக் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபேட் வந்து ஜாஸ்தியாகுது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் 40-45 minutes ஆஃப் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட்டாக தான் பண்ணணுன்ற நெசசரி இல்லை, ஒரு வாக்கிங் மாதிரி பண்ணலாம், இல்லைனா ஸ்விமிங் பண்ணலாம், இல்லைனா டான்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பிடிக்குமோ அது பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் ஏன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அந்த கேலரிஸை வந்து நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க, இப்படியும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் உங்களுக்கு கம்மியாகுது. இதெல்லாமே பண்ணிவிட்டு ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க பட் நைட் வந்து கண்டிப்பாக ஒரு 12-1 மணிக்கு மேலே தான் தூங்க போகிறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஹை லெவலில் தாங்க காமிக்கும். ஸோ ஸ்லீப் வந்து கண்டிப்பாக அந்த 10-6 window பீரியட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு யூ கேன் டாக் டு அ தெரபிஸ்ட், இல்லைனா ஒரு யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸும் நீங்கள் சுற்றலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 months ஒரு 6 months நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட குட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. முதியவர்களின் நலனில் மகிழ்ச்சி கண்டு இந்தியாவின் முன்னணி அசிஸ்டட் லிவிங் ஃபெசிலிட்டியாக உருவெடுத்திருக்கும் அத்துல்யா இப்போது மதுரை வாயிலில் சிறப்பு பாலியேட்டிவ் கேர், டெமென்ஷியா கேர், ஹோம் ஹெல்த் கேர் சேவைகளுடன்.